फ्रेंड्स इन वीडियो पाकपो अब एनवायरमेंटल इंपैक्ट असेसमेंट रूल्स 2020 आस वेल एस पाती अब एनवायरमेंटल इंपैक्ट असेसमेंट एनवायरमेंटल इंपैक्ट असेसमेंट एपी वो उन्ड इतक माद्रिया नोटिफिकेशन विटर अब विषयते फुला पाकपो ओके एनवायरमेंटल इंपैक्ट असेसमेंट अब बेसिकाबूद இந்த பர்டிகுலர் அசஸ்மெண்ட் எதுக்காண்டி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க ஓகேங்களா, அது தனியார் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்துக்கட்டும் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா லேண்ட் அக்வைசேஷன் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ணும்போது அந்த சுற்றி இருக்கிற நிலப்பரப்பு வந்து பாதிக்கப்படும், ஆஸ் வெல் அஸ் அந்த பர்டிகுலர் நிலப்பரப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதோ அல்லது ஏதாவது தனியார் பீப்புளுக்கு சொந்தமானதாகவோ இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ண வேண்டிய இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் அண்ட் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவல் நம்ம ஒரு கம்பெனி ப்ராஜெக்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது வேணும். இதில் முக்கியமான அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா. நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டையும் நம்ம வந்து ரன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, என்வரான்மெண்டலில் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படும். ஸோ மற்ற பாதிப்பை கம்பேர் பண்ணும்போது என்வரான்மெண்ட்டில் ஏற்படுத்துகிற நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்துகிறீங்கள அந்த பர்டிகுலர் பாதிப்பு அப்படின்றது உங்களால் ரிட்ரைவ் பண்ண முடியாது, ஒரிஜினல் நிலைமைக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் காட்டில் இருக்கிற ஒரு ஒரு கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்கிற உங்களுடைய அந்த லைக் அந்த மரங்களை நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்வரான்மெண்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை தடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு வந்து என்வரான்மெண்ட்டை இம்பேக்ட் பண்ணுது ஓகேங்களா, அந்த இம்பேக்ட்லேருந்து நம்ம எப்படி வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்காண்டி தான் இந்த என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகிடுக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்வரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால இது வந்து ஒரு ப்ரிகாஷனரி பிரின்சிபல். இந்த மாதிரி என்வரான்மெண்டல் லா வந்து என்ன எதுக்காண்டி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரிகாஷனரி பிரின்சிபல். ஏன்னா நம்ம ஒரு தடவை அந்த இதை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் கஷ்டம் ஓகேங்களா. அதை தான் ப்ரிவென்ஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. இதை தான் ப்ரிவென்ஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் அப்படி வந்து என்னென்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் தேவை அப்படின்ற பட்சத்தில் ஓகே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புளோட நீடுக்கு வந்து பர்டிகுலராக அந்த ப்ராஜெக்ட் தேவைப்படும். இப்போ ஒரு வந்து பிரிட்ஜு போடுறோம் அப்படின்னா, ஒரு பிரிட்ஜு கட்டுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலராக அந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவை. அப்போ அந்த பிரிட்ஜு கட்டும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற மரங்கள் செடி கொடிகள் அங்கே இருக்கிற என்வரான்மெண்டல் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும். எனிவே அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறத எப்படி வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்றதான். ஸோ இதுதான் பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பொல்யூட்டர் ஒருத்தர் பொல்யூட் பண்ணுறாரு அப்படின்னா ஹீ ஷுட் பே சம் அமௌண்ட் டுவர்ட்ஸ் அதட் என்வரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு அவர் என்ன பண்ணும் அப்படின்னா சம் அமௌண்ட்டை அவர் பே பண்ணணும் ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம இதில் வந்து என்னென்னா பொல்யூட்டருக்கு கொடுக்கறது. ஸோ இது இன்டகிரேஷன் பிரின்சிபல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஜெக்டை வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெவலப்மெண்ட் லெவலும் இன்டகிரேட் பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் பீப்புளோட இதுலையும் இன்டகிரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் என்வரான்மெண்டல் லாவில் உங்களுக்கு இன்டகிரேஷன் பிரின்சிபல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் லாவில் உங்களுக்கு இத்தனை மாதிரியான ஒரு அஞ்சு வகையான பிரின்சிபல் இருக்கு. ஸோ இதை வந்து தள்ளுவி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றத எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இது முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. இந்த பர்டிகுலர் ஆக்ட் எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம என்வரான்மெண்டில் ஏற்படுற நிறையா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர் என்வரான்மெண்டில் ஏற்படுற விஷயங்களுக்காக ஓகேங்களா ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்காண்டி ஓகேங்களா கொண்டு வந்தது தான் இந்த என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நீங்கள் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடட் நேஷன் என்வரான்மெண்டல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா யுஎன்இபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஓகேங்களா இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காண்டியே வந்த ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் இவங்களோட பிரின்சிபலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே சொன்ன அந்த பிரின்சிபலுக்குள்ளே வரும். அண்ட் இந்த யுஎன்இபியில் நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். அப்போ யுஎன்இபியோட பிரின்சிபல்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு தான் இந்த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் ஆகிருக்கும் ஓகே. என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டோட
ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1976-77 பிளானிங் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரிவர் வேலி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ரிவர் வேலி ப்ராஜெக்டை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை என்வரான்மெண்டல் ஆங்கிளில் ஒரு அசஸ்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிளானிங் கமிஷன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன இருக்கும் அப்படின்னா, டில் 1994 வரைக்கும் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அந்த மாதிரியான விஷயங்களை டிசிஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எந்தவித லெஜிஸ்லேட்டிவ் சப்போர்ட்டும் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமா யூனியன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1994 என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே இந்த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி ஏ ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா, பர்டிகுலராக ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றதும் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சில ப்ராஜெக்ட்ஸை வந்து ஷெட்யூல் 1 ப்ராஜெக்ட்ஸ்னு கம்பேர் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1994 அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சேஞ்சஸ் அப்படின்றது என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2006 வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் இதை படி என்னென்னா, சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து மேண்டேட்ரி என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து சில ப்ராஜெக்ட்ஸுக்கு மேண்டேட்ரி, சில ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவை கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அது என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனிங், தெர்மல் பவர் பிளான்ட், ரிவர் வேலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ ரோடு, ஹைவேஸ், போர்ட்ஸ், ஹார்பர்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோபிளேட்டிங்னா உங்களுக்கு நிறைய வந்து என்னன்னா மெட்டீரியல்ஸ், அதாவது மினரல்ஸ் ரிலேட்டட் டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினரல்ஸ்லாம் உங்களுக்கு ஹசார்டஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கும் என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் 1994 இந்த 2006 மிகப்பெரிய லெவலில் என்ன சேஞ்ச் அப்படின்னா, 1994 நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் இருந்திருக்கும், இந்த 2006 ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, 1994 என்ன மாதிரியான என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீனிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையா தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் ஸ்கிரீனிங் அப்படின்றது. இதுக்கடுத்து ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கோப்பிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நமக்கு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையா இல்லை பார்ஷியலாக இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையா. ஏன்னா சில ப்ராஜெக்ட்லாம், ஒரு சில ப்ராஜெக்டை வந்து ஒயிட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, சில ப்ராஜெக்டை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேட்டகரியில் கொண்டு போவாங்க. இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், நிறைய வந்து மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுலாம் வந்து என்ன உங்களுக்கு ரெட் கேட்டகரியில் கொண்டு போகலாம். இதை தவிர என்னென்னா, நீங்கள் இந்த நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குடிசை தொழில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அதில் உங்களுக்கு ஹசார்டஸ் மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ஒயிட் கேட்டகரியில் கொண்டு வருவோம். ஸோ அந்த இதில் அந்த ஒயிட் கேட்டகரி ரெட் கேட்டகரிக்கு இடையில சம் கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, நமக்கு ஃபுல்லாக என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கணும்னு தேவை கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க, பர்டிகுலர் ஃப்ளாட் ஏரியாவை கொடுத்து நீங்கள் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கணுமானா தேவையில்லை, ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்குனே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த ஸ்க்ரீனிங். அந்த அதுக்கடுத்து என்ன ஸ்கோப்பிங் என்னன்னா, அந்த என்வரான்மெண்ட் அந்த பர்டிகுலர் எஸ்இசெட்டுக்கு அவுட் சைடில் நமக்கு சில ஏரியாஸை வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுறாங்கன்னா, தட் நீட்ஸ் பார்ஷியல் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஃபுல்லாக வந்து என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இதுதான் ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கடுத்து அசஸ்மெண்ட் அண்ட் எவால்யூவேஷன் ஆஃப் அல்டர்நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்டர்நேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ப்ராஜெக்ட் தேவையா, இதை தவிர நம்ம வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது இந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டை பாதிக்க மாதிரி பண்ணுறோமே, இதுக்கு தவிர வேறு ஏதாவது வந்து பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம செக் பண்ணுறது. இதுக்கடுத்து என்ன ரிப்போர்ட்டிங், அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஸோ நீங்கள் எடுத்த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டிசிஷன் மேக்கிங் இருக்கும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக மானிட்டரிங் கம்ப்ளையன்சஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் என்வரான்மெண்டல் ஆடிட்டிங் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபுல் அசஸ்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்க்ளூடிங் அத்தாரிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் பீப்புள், இவங்க எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் இந்த இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்வரான்மெண்டல் இம்பாக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறாண்டி எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி
ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்கன்னா, சம் சயின்டிஸ்ட்டு அண்ட் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டடி அண்ட் ப்ரிமினரி ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸில் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வியூஸ் ரிகார்டிங் அந்த பர்டிகுலர் ஸ்டடியை பொறுத்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டடியை பொறுத்து அந்த வியூவை இது பண்ணிட்டு அதனுடைய ஃபைனல் அப்ரைசல் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபைனல் அப்ரைசல் கொடுத்ததுக்கப்புறமா இது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும். அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதே இது உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த அத்தாரிட்டிக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஓகே இட் இஸ் அ கிரீன் லெவல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கிரீன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரைசல் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க இது ஒர்க் ஆகிற விதம். சரி, 2006 இது வந்து 1994 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு 7-8 வந்து விஷயங்கள் ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் அப்படின்றது 2006 ஆஸ் வெல் அஸ் 1994 காமன், ஓகேங்களா? சரி, 2006 என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கேட்டகரி ஏ அதாவது நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட்னும், இன்னொன்று கேட்டகரி பி அதாவது ஸ்டேட் லெவல் ப்ராஜெக்ட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், 2006 இருக்க ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டுக்கும் வந்து சில பர்மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதுதாங்க இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் அதாவது இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு கேட்டகரி ஏ ப்ராஜெக்டில் கொண்டு வருவாங்க. இந்த பர்டிகுலர் கேட்டகரி ஏ ப்ராஜெக்டில் இருக்க எல்லாத்துக்குமே என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இது பண்ணி என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுத்துருவாங்க, ஓகேங்களா? இதே இது கேட்டகரி பி ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல். ஸோ ஸ்டேட் லெவலில் உங்களுக்கு ஸ்டேட் லெவல் என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருப்பாங்க. அவங்க ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கேட்டகரி பி ப்ராஜெக்டை உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கேட்டகரி பி ப்ராஜெக்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து கேட்டகரி B1 ப்ராஜெக்ட், இன்னொன்று கேட்டகரி B2 ப்ராஜெக்ட் அப்படின்னு. கேட்டகரி B1 ப்ராஜெக்டில் கண்டிப்பாக என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவை. கேட்டகரி B2 ப்ராஜெக்ட்டுக்கு என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவை கிடையாது, ஓகேங்களா? சரி, 1994 ஒரு 7 விஷயங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங் இதெல்லாம் சொன்னாங்கள்ல, அது வந்து 2006 அப்படியே மெயின்டைன் பண்ணாங்களான்னா கிடையாது. அதை நாளாக சுருக்கிட்டாங்க. என்னென்னா, ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், பப்ளிக் ஹியரிங், அப்ரைசல் அப்படின்ற ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ரைசல்னா என்ன அப்படின்றதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம், ஓகேங்களா? சரி, இதை ஒரு ஃப்ளோ சார்ட்டில் போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரோ அவர் ஃபார்மை சப்மிட் பண்ணுவார். ஃபார்மை சப்மிட் பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளானிங் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனிங் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது அது கேட்டகரி ஏ ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவை. இதே இது கேட்டகரி பி ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா லிமிட்டட் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவை. இதில் கேட்டகரி சின்னு ஒரு ப்ராஜெக்ட், அதெல்லாம் வந்து கேட்டகரி B1 அண்டு சி, ஓகேங்களா? அதை தான் வந்து அவங்க சீன் மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து என்னென்னா நமக்கு வந்து இது தேவை கிடையாது, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவை கிடையாது. சரி, இப்போ கேட்டகரி ஏ ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம். இப்போ கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கோப்பிங் அண்ட் TRO TOR அப்படின்னா என்ன அர்த்தம், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ்ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்பாக்ட் அனாலிசிஸ் அண்ட் மிட்டிகேஷன் அண்ட் இம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து EIA ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட் சைடு வெளியிடணும். அந்த வெளியிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு பப்ளிக் மீட்டிங் நடக்கும். இந்த பப்ளிக் மீட்டிங் நடந்து அவங்களுடைய இன்புட் வாங்கினதுக்கப்புறமும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபைனலைஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் நடக்கும். அதில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே இது அப்ரூவல் கொடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலர் ப்ராஜெக்டை ரீடிசைன் பண்ணி அதை மறுபடியும் சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணால் அது மறுபடியும் செக்கிங் நடக்கும். சரி, இந்த பர்டிகுலர் லிமிட்டட் கேட்டகரி அதாவது ரெக்கார்டு கேட்டகரி பியில் இருக்கிறதுல லிமிட்டட் இதுக்கு மட்டும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஸ்கோப்பிங் TRO ப்ரிப்பரேஷன்லாம் இல்லாமல் டேரெக்டாக இம்பாக்ட் அனாலிசிஸ் போவாங்க, ஓகேங்களா? அந்த இம்பாக்ட் அனாலிசிஸ்க்கு அப்புறமா ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. ரிப்போர்ட் வெளிக்கு அப்புறமா பப்ளிக் மீட்டிங் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ இதுதாங்க உங்களுக்கு இந்த பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர்
2006 சரி இப்போ 2020 வரலாம். 2020 என்ன பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமான இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் அப்படின்றது. போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னேன், ப்ரிகாஷனரி அண்ட் ப்ரிவென்ஷன் மெஷர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் என்வரான்மெண்டல் லாஸில் நமக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் லா என்ன சொல்லுதுன்னா ப்ரிகாஷனரி ஆஸ் வெல் அஸ் ப்ரிவென்ஷன் அசஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. பட் இதில் போஸ்ட் ஃபேக்டோனா என்ன அர்த்தம், ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்கறது, அதுதாங்க போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ப்ராஜெக்டை 2000 ஸ்டார்ட் 2020 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2020 ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்டோட கிளியரன்ஸ் வாங்கணுமா ரிலேட்டட் டு என்வரான்மெண்ட் அப்படின்னா வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கும்போதோ அல்லது நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமோ என்ன பண்ணலான்னா கவர்மெண்ட்டை இந்த மாதிரி அப்ரூவல் வாங்கலாம். அப்போ உங்களுக்கு யோசிக்க தோணும், இப்படி நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எப்படி கம்பெனியை க்ளோஸ் பண்ண சொல்லுவோம், அல்லது ஏதாவது வந்து ஒரு பொல்யூட்டர் பே பிரின்சிபல்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது ஏதாவது பொல்யூஷன் லெவல் அதிகமாக இருந்தால் எப்படி வந்து இப்போ இது பண்ணுவோம், அல்லது வந்து அது என்வரான்மெண்டல் டேமேஜ் பண்ணியிருந்தால் எப்படி வந்து அவன் வந்து அதை சரி கட்டுவான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணணும். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலரில் இந்த என்வரான்மெண்டல் டேமேஜ் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இம்போ ஃபைன் மாதிரியான இது போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் இது ஸோ அப்புறம் ஃபைன் தான் வந்து உங்களுக்கு இது அப்படின்னா இது பர்டிகுலராக அந்த என்வரான்மெண்டலோட இதை வந்து சரி கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரி கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே ப்ரிகாஷனரி பிரின்சிபல் அப்படின்றது பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. இதில் 2017 ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் பற்றி கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தடை விதித்திருவாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி சார் அப்போ இந்த மாதிரி என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னா எஸ் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட ஹியரிங் நடக்கும். கோர்ட் ஹியரிங் கிட்டத்தட்ட உங்களுக்கு டைம் டிலே ஆகிறது நம்மளுடைய ஜுடிஷியலில் நார்மலான ஒரு விஷயம். அப்போ டைம் டிலே கிட்டத்தட்ட ஒரு என்னோட எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு டைம் டிலே வந்து 1 வருஷம் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த 1 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த 1 வருஷத்துக்குள்ளே கவர்மெண்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்களோ அது அப்ரூவ்டு தான், அது வந்து ரிட்ரைவ் ஆகாது, ஓகேங்களா. எப்போவுமே ஒரு லா வருது அப்படின்னா அந்த லா டெலிட் ஆகிற வரைக்கும் அந்த லா மூலமாக என்ன பண்ணாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு லீகல் தான், ஓகேங்களா. அதை நீங்கள் மாற்றவே முடியாது. இதுதான் வந்து என்னென்னா இதில் இருக்கிற பிரச்சனையே, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா இன்னும் அடுத்த பிரச்சனை என்னென்னா பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட் வெளியிட்டதுக்கு அப்புறமா பப்ளிக் கன்சல்டேஷன் இது வரும். ஸோ பப்ளிக் கன்சல்டேஷனையும் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறத பற்றி யோசிப்பாங்க. இப்போ என்னென்னா பப்ளிக் கன்சல்டேஷன் இருக்குது, பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி 30 நாள் கொடுத்துருந்தவங்க இப்போ 20 நாளாக கம்மி பண்ணிட்டாங்க. எப்போவுமே இந்த மாதிரி டேட் கம்மி ஆகும்போது உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள், இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த சேலம் 8 வழி சாலையில் மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து நமக்கு கிரியேட் ஆச்சு. அப்போ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம குறுகிய காலம் கொடுத்தோம்னு வைங்களேன், நிறைய பீப்புளுக்கு வந்து அவேர்னஸே இருக்காது ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளுடைய பீப்புள் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் லெவல் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளுடைய பீப்புளுக்கு வந்து அதிகமான அவேர்னஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வருதுப்பா, அதுக்கு என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க, அதை நம்ம போய் படிக்கணும், அந்த படித்த ரிப்போர்ட்டுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு சஜஷன் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம பீப்புளுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதேமாதிரி இவங்க கொடுக்குற ரிப்போர்ட் 200 பக்கம் 300 பக்கம் இருக்கும். ஸோ அதெல்லாம் படித்து அதில் இருக்கிற அந்த நுணுக்கங்கள் எல்லாம் புரிஞ்சு உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னா வி நீட் அ டைம், ஓகேங்களா. அந்த டைம் இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை பாதிக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெண்டாவது டேஞ்சர் அப்படின்றது. தேர்ட் டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளையன்சஸ் ரிப்போர்ட் இஷ்யூ, ஓகேங்களா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2006 நோட்டிஃபிகேஷனில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு அப்ரூவும் பண்ணிட்டாங்க. அப்ரூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுறலாமானா இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அதை பின்பற்றி நாங்கள் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கொடுக்கணும். பட் இது அப்போ இப்போ எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கொடுத்தா போதுன்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ டிட் சம் என்வரான்மெண்டல் இம்பாக்ட், ஒரு பர்டிகுலர் இம்பாக்டை வந்து அவர் நடத்திட்டார் அப்படின்னா இந்த நம்ம
ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ணும்போது ஈஸியாக அந்த டேமேஜை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. பட் ஒரு வருஷம் அப்படின்றது லாங் டூரேஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்ட் வரும்போது நமக்கு என்வரான்மெண்டல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கடுத்து பைபாசிங் இஐஏ ப்ராசஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில ப்ராசஸ் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனிக்கு நீங்கள் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நம்மளுடைய செக்யூரிட்டி ரிலேட்டட், நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டட், மிலிட்டரி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் நம்ம எப்போவுமே வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு என்வரான்மெண்டல் இம்பாக்ட் பாதித்தாலும் கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணுன்றது நம்மளுடைய விதி. ஏன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஓகே, அலௌடு தான். இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இருக்கத்தான் செஞ்சிச்சு. பட் இப்போ என்ன ப்ராஜெக்ட் அப்படி இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வால்விங் அதர் ஸ்ட்ராட்டஜி கன்சிடரேஷன் அப்படின்றாங்க. இன்வால்விங் அதர் ஸ்ட்ராட்டஜி கன்சிடரேஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மிலிட்ரிக்கு ஹெலிகாப்டர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த மிலிட்ரி ஹெலிகாப்டர் தயாரிக்கிற அந்த பர்டிகுலர் கம்பெனியை ஸ்ட்ராட்டஜி கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மிலிட்ரி அந்த பர்டிகுலர் ஹெலிகாப்டர் தயாரிக்கிற அதுக்கு உதிரி பாகங்கள் தேவைப்படும். அந்த உதிரி பாகங்களையும் மேபி அந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனியையும் இவங்க மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வால்விங் அதர் ஸ்ட்ராட்டஜி கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இதை தவிர மிலிட்ரி கன்சிடரேஷன் மட்டும்தான் வேணுமானா, மிலிட்ரி ரிலேட்டடாக என்ன மாதிரி கன்சிடரேஷன்லாம் வருதோ அதுக்கும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இஏஏ ப்ராசஸை கட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு முத்திரை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இதில் தப்பிச்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி அவங்க தப்பிச்சு போகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே தான் பாதிக்கப்படும் அப்படின்னா, என்வரான்மெண்டல் லெவலில் தான் நமக்கு பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 20,000 square meter, அதாவது 20,000 square meter இருக்குதுன்னு பையங்களேன், அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் 20,000 square meter ஒரு கம்பெனியை ஏதோ ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டு இஐஏ அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே கிடையாது. ஆனால் இது இப்போ எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 150,000 square meter பண்ணியிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய ப்ராஜெக்டெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இல்லாமையே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது பார்ஷியலாக வந்து எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்வரான்மெண்டில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் என்ன பாசிட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் ப்ராஜெக்டோட அந்த ஸ்டார்டிங் டைம் அஸ் வெல் அஸ் ஃபினிஷிங் டைம், அதில் இருக்க ஹர்டில்ஸ் அப்படின்றது ரிமூவ் பண்ணப்படும். ஓகேங்களா? நம்ம கண்ட்ரியில் நிறையா வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகிறதுக்கு இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து என்னென்னா நடக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு விதமான இது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நிறையா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இதனால் எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒன்று நம்ம வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இன்னொன்று வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக சப்ரஸ் பண்ணது நமக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அதுலேயும் என்வரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுவும் இந்த இதில் கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுகளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என்வரான்மெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே இந்த நமக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபடுதல் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறோம், நிலத்தடி நீர் வந்து அதிகமாக மாசுபட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி வந்து பூமிக்குள்ளே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம், மிகப்பெரிய லெவலில் நம்மளுடைய நதிநீரோட மாசுபாடு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் கணிச்சு பார்க்கும்போது என்வரான்மெண்ட் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவலில் நம்மளுடைய என்வரான்மெண்டல் பாதிக்கப்படும். இதுதாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை நீங்கள் இன்னும் எதோடலாம் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNFCCC. ஓகேங்களா? அதாவது இந்த பர்டிகுலர் யுனைடட் நேஷனுடைய கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான விஷயங்களையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த பர்டிகுலர் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டோடைய ப்ராசஸ் அஸ் வெல் அஸ் 2020 என்வரான்மெண்டல் இம்பாக்ட் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் PDFஓட உங்களுக்கு பர்டிகுலர் இதோட PDF வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து கீழே என்னோடய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு டெலகிராமில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.